குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவேன் இதயம். ராணிப்பேட்டை ரத்னகிரி பாலமுருகன் கோயிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தரிசனம் செய்தார். இந்த ஆடி கிருத்திகை நன்னாளில் ரத்னகிரி முருகனை முருகவேளை தரிசித்தது எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி. இந்த தேசத்தில் எல்லோரும் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் பிரார்த்தித்தேன். இங்கே பாரத தேசத்தில் ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட் அனைத்து மக்களுக்குமான பட்ஜெட் தான். தமிழக மக்களுக்கும் இதில் பங்கு இருக்கிறது. நிச்சயமாக தமிழகத்திற்கு என்னென்ன தேவையோ அவை நிச்சயமாக கொடுக்கப்படும் என்பதை நிதி ஆயோக் கூட்டத்திலேயே மாநிலங்களுக்கெல்லாம் எந்த அளவிற்கு நிதியை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று விவாதத்திற்கு வந்திருக்கிறது. ஆனால் முதலமைச்சர்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவரவர்கள் மாநிலத்தின் தேவைகளை ஒரு ஆரோக்கியமான விவாதமாக வைத்திருந்தால் அது இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்பதுதான் எனது கருத்து. உள்ளர்த்தம் கற்பித்து இது நமக்கு இந்த மாநிலத்திற்கு, அதுவும் மாநிலத்தில் 00 அப்படின்னு வேண்டுமென்றே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை, இந்த மாநிலத்திற்கு, நம் தமிழ் மாநிலத்திற்கு, நம் தமிழகத்திற்கு, நம் தமிழ்நாட்டிற்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே மக்களுக்காக கொடுக்கப்படும் என்பதைத்தான் பாரத பிரதமரும் நிதியமைச்சரும் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதனால் தமிழக மக்களை தவறாக தமிழக முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகம் திசை திருப்ப வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த ஆடி கிருத்திகை எல்லா முருகன் கோயில்களிலும் அதிகமாக கூட்டம் இருக்கும். அதனால் அவர்களுக்கு போக்குவரத்து வாகன நெரிசல் இல்லாமல் வரும் பக்தர்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்ய வேண்டும் அந்த வசதிகளை எல்லாம் தமிழக அரசு செய்ய வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பட்ஜெட் ஒதுக்கல அப்படின்ட்டு சிஎம்ஏ சொல்றாங்க. அதுக்குதான் பதில் சொல்றேன், கேட்கறது மேலே அதுக்குதான் பதில் சொல்றேன். அதனால நிறைய போராட்டங்கள்லாம் பண்றாங்க. இந்த போராட்டங்கள் அர்த்தமற்றதுன்னு எதிர்கட்சிகளே சொல்றாங்க. ஆக்சுவலா கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு போராட்டம் நடத்துறாங்க. ஆனா விலை மின்சார கட்டணம் உயர்ந்ததுக்கு ஏன் கம்யூனிஸ்டுகள் போராட்டம் நடத்தல? தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்ய போது எல்லா மாவட்ட பேரும் சொன்னாங்களா? சொல்லல. தமிழகத்திற்கு என்று பட்ஜெட் வரும்போது எல்லா மாவட்டங்களுக்குமான பட்ஜெட் தான் அது. அதே மாதிரி இந்தியாவிற்கு என்று ஒரு பாரத தேசத்துக்கு ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது அனைத்து மாநிலங்களுக்காக தான். நான் இன்னும் சொல்ல போனால் ஹைதராபாத் சென்னை காரிடார் பெரிய ஒரு திட்டம் வரவேற்கப்பட்டிருக்கிறது. ரயில்வேக்கு போன வாட்டி 800 கோடி தான், இப்போ 6000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று ரயில்வே அமைச்சரை சொல்லியிருக்கிறார்கள். அப்ப எல்லா விதத்திலுமே அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்திற்கு. நேற்று மரியாதைக்குரிய ஜிதேந்திர சிங் சொல்லியிருக்கார், பல மாநிலங்களை விட தமிழகத்திற்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழக மக்களுக்கு நிச்சயமாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது ஒதுக்கப்படவில்லை என்று சொல்வது அப்பட்டமான அரசியல். இதை தமிழக முதலமைச்சர் கைவிட வேண்டும். தமிழக முதலமைச்சர் மற்ற முதலமைச்சர்கள் எல்லாம் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போய் அந்தந்த மாநிலத்தின் பங்கை ஆரோக்கியமாக பெற்று தந்திருக்க வேண்டும்.